அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் மாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழ் மாதங்களில் பதினொன்றாவது மாதமான மாசி மாதத்துல மாசி மகா விரதமோ மகா சிவராத்திரி விரதமோ கடைபிடிக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் விரதம் இருந்து கொண்டாடப்படும் தான் மாசி மகம் அதே சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம் தான் மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் கும்ப ராசியில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து கூட்டணி அமைக்கிறார் சனி பகவானுக்கு சூரிய பகவான் எதிரிக்கோள் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகங்களினுடைய இணைப்பாள விருட்சக்க ராசிகளை பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்க போகிறது அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற அனைத்து வித தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான ஓகே அன்பர்களே போகலாம் மிருச்சுக ராசி அன்பர்களே இந்த மாசி மாதத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்க்கப்படுது மாசி மாதத்துல மேஷ ராசியில பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ரிஷபத்துல செவ்வாய் பகவான் துலாம் ராசியில கேது பகவான் மகர ராசிகள புதன் பகவான் கும்ப ராசிகள சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் மீனத்துல குரு மற்றும் சுக்ரன் பகவான் அப்படின்னு கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு மேலும் சுக்கர பகவான் மாசி மாதம் மூன்றாம் தேதி இருந்த மீனத்திற்கும் மாசி இருபத்தி எட்டாம் தேதி மீனத்தில் இருந்த மேஷத்திற்கும் பயிற்சி அடைகிறாரு அதே போல மாசி பதினைந்தாம் தேதி புதன் பகவான் மகர ராசிலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறாரு மாசி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷத்துல இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி இவ்வாறு முக்கிய கிரகங்களின் பயிற்சியாளர் மாசி மாதத்துல விருட்சக்க ராசியினர் பெறப்போகும் பலன்கள் மற்றும் பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்க்க முடியுது விருட்சக்க ராசியின் அன்பர்களே மிருட்சக்க ராசியின் அதிபதி செவ்வாய் கடந்த மாதம் மிகவும் பக்கிரமான நிலைகளை இருந்ததால் உங்களுக்கு எல்லாமே கஷ்டங்களை மட்டுமே தந்திருப்பார் ஒரு குழப்பம் நிறைந்த சூழ்நிலைகளை இருந்திருப்பீங்க ஏதேனும் காரணத்திற்காக சற்று பதட்டத்துடனும் இருந்திருக்கலாம் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமலும் போயிருக்கலாம் குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள் வேலை இடத்துல நிம்மதி இல்லாம அப்படின்னு மாறி மாறி சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மாசி மாதத்துல செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ரிஷப வீட்டில் இருப்பது அமோகமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் சுக்கர பகவான் விருட்சக ராசிகள உச்சமாக இருக்கிறதுனால வேலை அல்லது தொழில் சார்ந்த இடங்களில் பணவரவு அதிகரிக்க செய்யும் லாபம் ஈட்டும் மாதமாக இந்த மாசி மாதம் அமையக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடிய ராசியினருக்கு கூடிய விரைவில் திருமண வரன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகங்களின் விளையாட்டால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் சொச்சுருவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அவை சுக்ரனின் கிருபையால் முற்றிலும் விலகுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான ஆட்சி செய்வதால் மனிதனை தூன்றும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே நீங்கும் செயலில் நன்மைகள் இருந்தாலும் மனதில் இருக்கும் தாய்வு மனப்பான்மை அப்படிங்கிற எந்த ஒரு செயலையும் வெற்றி அடைய செய்ய வைத்திருக்கும் அவை இந்த மாசி மாதத்தில் முற்றிலும் நீங்குங்க அது இல்லாமல் பொருளாதாரம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் மிகுமையாக மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் தேவைக்கேற்ப செலவு செய்யும் அளவிற்கு உங்களுக்குரிய வருமானமும் இருக்குங்க உயர் அதிகாரிகளுடன் சமரச நிலைக்கு வந்து விடுவீங்க பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு வீடு மற்றும் வாகன மாற்றங்கள் கூட இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல்நிலை சீராக எல்லாமே இருந்திருந்தா அதுல சற்று முன்னேற்றமும் காண்பீங்க வேலை மாற்றம் குறித்த சிந்தனை இருந்தா அதற்கான முயற்சியை இந்த காலத்துல நீங்க கண்டிப்பாக எடுக்கலாம் அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதிக சம்பளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வேலையும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் மாணவர்கள் தீர்மானத்துடன் படிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாசி மாதத்தில் திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்காது இதனால் மன விருத்தம் அடைந்து காணப்படலாம் கணவன் மனைவி இடையேயான உறவில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகுங்க இனி கணவன் மனைவி இருவருமே அனுசரணையுடன் நடந்து கொள்வாங்க அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி திருப்தி நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களினுடைய நீண்ட கால ஆசைகளை நிறைய வீற்றுவிங்க, செவ்வாய் பகவான் ஏழாவது இடத்துல இருப்பதால கோபத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு பொறுமையுடன் செயல்படுங்க மாறான வார்த்தைகள் பிரயோகிக்கிறதுனால தந்தை வழியிலான உறவினர்களுடன் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமுடன் செயற்பட வேண்டியது அவசியங்க தாய் தந்தையுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ளுங்க வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் சுமாரான மாதமாகவே இருக்கும் மேல் அதிகாரிகளுடனான உறவில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க தொழில் ரீதியாக அளவில் நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் நடந்தேறும் தொழில் கூட்டாளர்களுடன் சிறிது கவனத்துடன் பேசுவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது குழந்தைகள் ரீதியாக சுப காரிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது உடனடியாக சரியாகிவிடும் பழைய கடன்களை திருப்பி கொடுக்கும் முயற்சியில் தீவிரமாக களமிறங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியிலான பிரச்சினைகளை தற்போதைக்கு நீங்கள் தள்ளி போடுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலத்தில் பொழுது விருச்சுக்க ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் பணியாற்றுபவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனாலேயே இந்த மாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் சீராகவும் சற்று ஆரோக்கியமாகவும் இருக்குங்க இருப்பினும் உங்களுக்கு இந்த காலத்தில் செலவு கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரிய தடைகள் அனைத்துமே நீங்கள் பெறுங்க தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தையாரின் நிலனில் சற்று அக்கறை தேவை கொடுக்கல் வாங்கலில் நீங்க சற்று கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியங்க தொழில் வியாபாரத்துல மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பண வரத்து அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் சரக்குகளை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் கூட உங்களுக்கு உண்டாகலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சுனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியும் இருக்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் இந்த காலத்தில் அதிகரிக்குங்க பெண்களுக்கு தலைவட்ட காரியங்கள் நடந்த முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாகவே இருங்க பணவரத்து சற்று குறைவாகவும் இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்தும் கொள்வாங்க கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கனைய பொறுப்புகளையும் பெறுவீங்க கலை திறமைக்கேற்று புகழும் கௌவமும் கட்டாயம் கிடைக்கும் பண முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்துல உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க அமைதியாக இந்த காலத்துல நீங்கள் செயலாற்றுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும் போட்டிகள் நீங்கும் சக மாணவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பும் மாறும் இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும் இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் மகான்களினுடைய சந்திப்பு கூட ஏற்படலாங்க தங்களுடைய பள்ளிகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல சம்பந்தமும் வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை வருவாங்க இந்த மாதம் நீங்க சற்று கவனமுடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமான ஒன்று தொழிலாளர்கள் ஓய்வெல்லாம உடைக்கவும் நிரலாம் அதற்கேற்று கூடுதல் வருமானமும் வருங்க தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகுங்க உடல்நடைகளை இருந்து வந்த மங்கள் கூட முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாசி மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் சொல்லலாம் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதை சற்று நினைவில் வைத்து செயல்பட வேண்டியதும் அவசியம் ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மேல் அதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாகாம பார்த்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்த ஒன்று சேருவாங்க குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் விருஷக ராசிக்காரர்களை வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு குடிபறிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால இந்த காலத்தில் உங்கள் உடன் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க இந்த காலத்திற்குரிய நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமான் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மாசி பதினாறாம் தேதி இரவு பனிரெண்டு பதினைந்து மணி முதல் மாசி பத்தொன்பதாம் தேதி பகல் பதினொன்று பனிரெண்டு மணி வரைக்குங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்கி வர அனைத்துவித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க மேலும் வள்ளி தேவசேனா சமீதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து வித துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று